Hi friends, புதுசா ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கான ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளவுஸில் லூஸ்லாம் ஏன் வருது, எதனால் வருது, அங்கே நீங்கள் எப்படி வந்து தையல் போடணும், துணியை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல இருந்து எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஆம்போல் கிட்ட உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி எப்படி வரணும், சைடில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் நீங்கள் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், பட்டி ஜாயின் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஷோல்டர் லூஸில் இருந்து உங்களுக்கு ஆம்போல் லூஸில் இருந்து சைடு ஜாயின்லேருந்து அனைத்தும் இருக்குது. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மேம். மேம் இப்போ தெரியுதுங்களா? தெரியும். நம்ம எப்படி தான் தைச்சாலும் ஒன்று டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வந்து போகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து தெரியும் அந்த பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குறுக்க வந்து டாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து வயசு வரம்பு வந்து கிடையாது. நீங்கள் வந்து வயசானவங்களுக்கும் தைக்கலாம், நம்மளும் தைச்சு போடலாம், சின்ன காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம தைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ஃபிட்டிங் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு நம்ம எல்லாமே வந்து நான் லைனிங் தான் எடுத்திருக்கேன், அதனால் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் கீழே வந்து சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு நேராக மிஷினுக்கு நேராக நமக்கு லெஃப்ட் சைடு கைப்பக்கம் இந்த இதை வச்சிட்டிங்க அப்படின்னா இது லெஃப்ட் சைடு அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சிசர் கட் இருக்குது பாருங்கள், இது ரெண்டையும் கரெக்டாக மடிச்சுக்குங்க. இதை மடிக்கும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் நேர் பண்ணுறேன்னு சொல்லி இப்படிலாம் கரெக்டாக நேராக எடுத்து வச்சு தான் இந்த டாட் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடி சைஸை பொறுத்து இது வந்து மாறும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். லைட்டாக இந்த சைடு துணி தூக்கிட்டு அதிகமாக இருக்க மாதிரி தான் வந்து வரும் இதை நீங்கள் மடிக்கும்போது. இதை நீங்கள் மடிக்கிறது எப்படி மடிக்கிறது அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே ரெண்டு சிசர் கட்டுக்கலாம். மடிக்கும்போது ப்ளவுஸை இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மிஷின் பக்கத்தில் மிதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப் வர மாதிரி வச்சுட்டு இப்படி மடிங்க. ஏன்னா அந்த மடிக்கிறதுடைய நுணுக்கமும் நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு டாட்டெல்லாம் கரெக்டாக வந்து வரும். நீங்கள் இப்போ நான் வந்து இப்படி வச்சு மடிக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை இப்படி வச்சு மடிச்சுட்டு சரி இது அவ்வளோதான் இப்படி எடுத்துவிட்டு தையல் போடலான்னு இருப்பீங்க. ஆனால் அந்த டைரெக்ஷன் மாறும்போதுமே உங்களுக்கு அந்த டாட்டோடைய ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் மாற செய்யும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த டைரெக்ஷனில் ப்ளவுஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது. ஓகே, இப்போ நான் சொல்லுங்கள் சிஸ்டர். ஒரு கிளாரிங்காகவே தெரியுது, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? கேளுங்க, மற்றவங்களுக்கு அப்படி தெரியுதுங்களா? இல்ல மேம், இல்ல கிளியரா தான் மேம் தெரியுது. ஓகே 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 மேம், தெரியுது. ஓகே வனிதா, நீங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைடு துணியை பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டு சிசர் கட் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் இப்படி வச்சுட்டு கையில் இப்படி தேய்ச்சி விட்டுறாதீங்க. ஏன்னா இது கிராஸ் கட்டிங், இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு தேப் நான் அவசியமாக வச்சு காமிக்கிறேன், தேய்க்கலை. நீங்கள் இப்படி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா என்னாகும், உங்களுக்கு துணி வந்து அதிகமாக போயிடும். முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி, இப்படி தேய்ச்சாலும் இந்த சைடு தேய்ச்சிங்கனாலும் துணி இப்படி விரிஞ்சிடும். இப்படி தேய்ச்சிங்கன்னா துணி நீளமாக போயிடும். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். நீங்கள் மடிச்சிங்கனாவே உங்களுக்கு இங்கே கரெக்டாக ஈவனாக வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காட்டன் மிக்ஸ்டு, அதனால் எனக்கு மெட்டீரியல் நல்லாயிருக்கும். எப்படி திருப்பினாலும் எனக்கு வந்து மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ரெண்டு ஒட்டின மாதிரி இருக்கும். ஒரு சில லைனிங் சரியில்லை அப்படின்னா அப்போ மட்டும் உங்களுக்கு இங்கே லைட்டாக சுருக்க சுருக்கமாக அந்த மாதிரி ஒரு கிளாத்தோட கிளாத் ஒட்டாமல் அந்த மாதிரி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சிசர் கட் இருக்கு, இங்கேருந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே சென்டர் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இன்ச் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ப்ளவுஸ் நான் கப்பு 30 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச் வைக்கலாமா மேம்? மேம் வைக்கலாம் மேம். நீங்கள் 44 சைஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த டாட்டோடைய லென்த் வந்து நீங்கள் வந்து 3 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இல்லை மேம், ஒரு நேரம் வைக்கும்போது அவங்களுக்கு தூக்கிட்டு நிற்குதுங்கிறாங்க,
தாராளமா நீங்க 3 இன்ச் வந்து 3 3.5 வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குறுக்க டாட் போடுறதுனால நம்மளுடைய இன்னர் பிரேசில் போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த கப்பு வந்து நமக்கு வரும், அது ஒரு மாதிரி ஃபோல்டிங்ல இருக்கும், அந்த டைப் இந்த பிளவுஸ்ல வந்து நமக்கு வரும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்க்கு வந்து இந்த டாட் வந்து எடுத்துக்கிறேன். நான் மார்க் பண்ணுறது தெரியுதான்றதும் சொல்லுங்க. தெரியுது மேம், தெரியுது. ஓகே, நான் 3.5 இன்ச்க்கே வந்துருச்சு எனக்கு மார்க்கிங். நான் அப்படியே 3.5 இன்ச் அப்படியே வந்து வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு இது நேராக அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட் போட்டுக்கலாம், தையல் போட்டுக்கலாம். நான் பெரிய தையலை வச்சுட்டு அதனால் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து டாட் போட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடும் வந்து டாட் போட்டுருங்க. ஏன் ரெண்டு டாட்டையும் நான் ஒரே சைடில் எல்லா டாட்டையும் போடலாம், ஏன் போட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த இது மாறாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு டாட் முடித்தோடனே அடுத்த சைடும் இதே சேம் டாட் வந்து போட சொல்கிறது. இப்போ இந்த சைடு நீங்கள் வந்து ரைட் சைடு, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்குது. இந்த சைடு நீங்கள் போடும்போது என்ன பண்ணும், ப்ளவுஸோடைய டைரக்ஷனை இந்த டைப்பில் வச்சுக்கணும். கீழே வந்து வி ஷேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த வி டாட் ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து முடிச்சுட்டு, இப்போ இந்த ஷோல்டரை இப்படி வச்சோம்னா இப்போ பாருங்கள் ஷோல்டர் நமக்கு இந்த மாதிரி தான், இங்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். இது நமக்கு இப்படியே கைவாட்டம் வந்து வராது தைக்கிறதுக்கு, அதனால் இந்த ப்ளவுஸை இந்த சைடு வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு சிசர் கட் நேராக இருக்கா எதுவும் மாறலையா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சேம் அதே மாதிரி 3.5 இன்ச்சே வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 3.5 இன்ச் வச்சிங்கன்னா மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அது 3.5 வந்து வந்துடும். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டாட் வேண்டாம், இதில் வந்து அந்த குறுக்க டாட் போடுறதுனால தாராளமாக 3.5 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 3.5 வச்சுக்கோங்க. 3.5 நீங்கள் 3க்கு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.5 வந்து டிராயிங் வந்து விழும். ஓகே, இப்போ இந்த டாட்டும் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் டாட் வந்து எடுக்கணும். சென்டர் டாட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு டாட் பிடிச்ச உடனே இந்த கப் இந்த சைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ கப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். இது என்ன பண்ணலாம், இந்த சென்டர் வந்து இப்படி மடிச்சுக்குங்க இந்த சைடு, அதாவது இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட் நேர் இதை கரெக்டாக அப்படி வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். இதையும் கை வச்சு இப்படிலாம் தேய்ச்சி விட்டுறாதீங்க, எடுத்து மடித்து வச்சா அப்படியே இருக்கட்டும். இதை நான் கரெக்டாக இப்படி ஈவன் பண்ணி மடிக்கல, நோட் பண்ணிக்கிங்க, நான் இப்படி கரெக்டால ஈவன் பண்ணிலாம் மடிக்கல. இந்த ப்ளவுஸ் இருக்குது பாருங்க, இப்போ இந்த டாட் நான் வந்து போட்டுட்டேன். போட்டோடனே இங்கே நமக்கு இந்த இடம் தூக்கிட்டு இருக்குது பாருங்கள், இந்த டாட்டு எண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த எண்டு பாயிண்ட் நேர் நான் இதை வந்து அப்படியே இந்த மாதிரி, நான் வீடியோக்கு தெரியல அப்படின்றனால லைட்டாக கிராஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி இந்த பீஸை வச்சிட்டிங்க அப்படின்னா இது மேலேயே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து எவ்வளோ போடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தையல் வந்து நீங்கள் போடும்போது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த டாட் மேலே தையல் கண்டிப்பாக மேலே ஏறி தான் வரணும். ஏறி வந்தால் தான் நம்ம இந்த டாட் போடுறதுக்கு அர்த்தம். இந்த டாட் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவு தான் நீங்கள் பிடிக்கணும், 1/4 இன்ச் கூட கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இதையும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிடிப்போம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா, தெரியுதா மேம் மார்க் பண்ணியிருக்கிறது, இல்லை வேறு மார்க்கர்? தெரியுது மேம், தெரியுது மேம், தெரியுது, தெரியுது மேம். ஓகே ஓகே மேம், இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணிட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவு தான், 1/4 இன்ச் கிடையாது, ஒரு பாயிண்ட் அளவு தையல் தான் போட்டுக்கிறேன். இங்கே நீங்கள் தையல் போடும்போது இப்போ பாருங்கள் தையல் போடும்போது நான் இங்கே வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் ஏறுற மாதிரி தான் தையல் வந்து போடுறேன். கிளாத்தை இழுத்துறாதீங்க, ஏன்னா கிராஸ் பீஸ், அதனால் கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் அளவு தையல் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது மேம். தையல் பார்த்தீங்களா எவ்வளோ போட்டிருக்கேன்னு? இங்கே வேணால் லைட்டாக கொஞ்சம், ஏன்னா அந்த பாயிண்ட் மேலே ஏறி வரனால லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துருக்குறேன். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ இந்த சைடும் பாருங்களேன், தையல் தெரியுதுங்களா? ஓகே ஓகே மேம், இப்படி தையல் போட்டு கொடுத்தா கஸ்டமர் விரும்புவாங்களா மேம்? தாராளமாக விரும்புவாங்க மேம், நீங்கள் தைச்சி கொடுத்தாதான் வந்து விரும்புவாங்க. அது இப்போ பாருங்களேன்,
இந்த கப்பு இப்படி எடுத்து வச்சோனவே இது நல்லா தூக்கலாக இருக்கும். இதை ஒரு டைம் நீங்கள் தைச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி நம்ம இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். என்ன எனக்கு போட்ட வரைக்கும் ஓகே, என்னுடைய கஸ்டமருக்கு தைச்சோன்னே ஓகே, எனக்கு மறுபடியும் இதே தேய்ங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டோம். இப்போ இதனுடைய ஹைட்டு 3.5 வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டு போயிடுச்சு. இங்கேயெல்லாம் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கேன். இங்கே மட்டும் லைட்டாக இந்த இது மேலே ஏறணும் அப்படின்றனால லைட்டாக வளைச்சு நான் கொண்டு வந்தனால இங்கே மட்டும் 1/4 இன்ச் தையல் வந்து வந்திருக்கு. இப்போ எனக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இருக்கும். இங்கே ஸ்டிச்சிங்லேயும் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 3 இன்ச் அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டாட் வந்து போட்டுக்கணும். உண்மையாலுமே இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த டாட்டும் இப்போ இதுவுமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக அப்படி தூக்கி விட்டுக்குங்க. தூக்கி விட்டுட்டு இந்த சென்டர் நேர் பண்ணி மடிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை மடிக்கிறது ஒருவேளை நீங்கள் அடித்தது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் எடுத்து வச்சு மடிங்க. ஆனால் இதை ரெண்டையும் நேராக மடித்து எடுத்துடாதீங்க. அது வந்து 3-dot ப்ளவுஸ்க்கு தான் இதை ரெண்டையும் நேராக வச்சு நம்ம மடிப்போம். இதில் வந்து அப்படி மடிக்கக்கூடாது. உங்களுடைய டாட் எங்கே எண்டு பாயிண்ட் முடியுதோ அந்த எண்டு பாயிண்ட் நேர் நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபோல்டிங் மாதிரி வந்து வரும். இதை வந்து அப்படியே வச்சுக்குங்க. ஆனால் இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த தையல் வந்து ஷார்ப்பாக இந்த எண்டு பாயிண்ட் வந்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இதை வச்சுட்டேன்னா சேம் அதே மாதிரி தான் அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து தையல் போட போகிறேன். இங்கே வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இதை மேலே ஏற்றி கொண்டு வரணும் ஒரு 1/4 இன்ச்சில். மற்ற பக்கம் எல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான். இப்போ இதுவுமே உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும், இங்கே மட்டும் லைட்டாக வந்து மேலே ஏற்றிருப்பேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான், ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அளவு தையல் மட்டும்தான் இதில் வந்து நம்ம போடுவோம். இப்போ இந்த ப்ளவுஸ் நீங்கள் இது பார்த்தாலும் தெரியும் கப் வந்து அப்படியே நீட்டாக இருக்கும். உண்மையாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸி. இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம் உங்களுக்கு இந்த கப் டாட்டில்? யாருக்கும் டவுட் இருக்கா மேம்? ஓகே. இப்போ வந்து பாருங்கள் அடுத்தது நீங்கள் பிடிச்ச டாட் கரெக்டாக அப்படின்றத மேம் மியூட்டில் போட்டுக்குங்க மேம். தேவி மேம், நீங்கள் பிடிச்ச டாட் வந்து கரெக்டாக அப்படின்றத நீங்கள் இதை வச்சு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் இதை வச்சு செக் பண்ணும்போது நான் இங்கே மடித்ததும் சரி இங்கே மடித்ததும் சரி இது தெரியுதுங்களா மேம்? ரெண்டு டாட்டும் ஈவனாக இருக்கிறது தெரியுது மேம். ஓகே, இப்படி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலும் சரி எப்படி வச்சாலும் சரி ரெண்டு டாட்டும் கரெக்டாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கணும். அப்படி கரெக்டாக கண்டிப்பாக வரணும். வரல அப்படின்னா நீங்கள் போட்ட டாட் வந்து அந்த மடித்து எடுக்கிறீங்கள அது வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கலேன்னு அர்த்தம். இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹூக் வைப்போம், வீப்பட்டி அடிக்கணும், அதுக்குள்ள இந்த டாட் நேர் நம்ம வந்து பட்டன் கொடுப்போம். அப்போ என்னாகும், ஒரு டாட் மேலே கீழே இருந்ததுன்னா பட்டன் மாட்டுறதுக்கு நல்லா இருக்காது, அப்போ உங்களுக்கு கப்போட அமைப்பு வந்து மாறும். அதனால் ரெண்டு டாட்டும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டீங்க உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடு வரலன்னு பாருங்கள். இங்கேலாம் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே இதோட மட்டும் வந்து பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு லைட்டாக இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் மார்க்கிங் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மார்க்கிங்கை இதில் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்குங்க. ரொம்ப கிராஸ் பிடிச்சிடாதீங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப அதுக்கு நீங்கள் இது ஃபுல்லாக பிரிச்சுட்டு ரொம்ப தப்பாக போயிட்டால் மட்டும்தான் ஃபுல்லாக பிரிக்கணும். லைட்டாக உங்களுக்கு இங்கே மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இதை மட்டும் லைட்டாக பிரிச்சுட்டு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி பாதி தூரம் பிரிச்சுட்டு இங்கேருந்தே நீங்கள் அந்த வளைவு கொண்டாந்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப லைட்டாக இருந்தால் இதில் பாதி எடுத்துக்கங்க, இல்லை கொஞ்சம் ரொம்ப மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இதில் பாதி வந்து எடுத்துக்கங்க. இதிலிருந்து நீங்கள் பிரிக்கிறத அந்த மடிக்கிறது கொஞ்சம் மேலே ஏற்றியோ இல்லை கீழே இறக்கியோ மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து வரும். ஓகே, அடுத்தது நம்ம போடக்கூடிய டாட் வந்து பார்த்திங்கன்னா 3வது டாட்டு. இது நம்ம வழக்கமாக போடுறதான். இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த சென்டரில் வந்து எடுக்கிறது ஆம் ஹோல் டாட்டு. கரெக்டாக இந்த சென்டர் டாட்டோட சென்டர் டாட்டோடைய எண்டு பாயிண்ட்லேருந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சைடு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து இருக்கக்கூடாது. இது நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி தான், 4 இன்ச் 4.5 இன்ச் அவர் ஒரு கப்பை பொறுத்து இது மாறும். எனக்கு வந்து நான் 4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்த சைடும் அதே மாதிரி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டுக்குங்க.
நீங்கள் மார்க் பண்ணியே ஒவ்வொன்றையும் தையல் போடுங்க. நான் வந்து மார்க் பண்ணாமல் போடுறேன், என்னால் போட முடியும் நான் போடுறேன். நீங்கள் நான் ஒரு இது மார்க் பண்ணி காமிச்சா நீங்கள் ரெண்டு இதுலேயுமே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் போட்டால் அவ்வளோ லுக்காக இருக்கும் இந்த இடம், லைட் கொஞ்சம் கூட நமக்கு அந்த பாயிண்ட் வந்து தெரியவே தெரியாது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் என்ன பண்ணுறோம், நேராக வந்து கட் பண்ணிக்கிங்க. ரெண்டு பீஸ்லேயுமே நேராக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மடித்து தைச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த கேப்பை வந்து அப்படி இந்த உள்பக்கம் இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா நல்லா உள்ளே போயிடும். நல்லா கிராஸ் பண்ணி உள்பக்கம் மடிச்சிருங்க, ஏன்னா பட்டியில் இந்த தையல் வந்து ஏறாது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து டாட் எல்லாமே வந்து போட்டுட்டோம், அவ்வளோதான். நமக்கு கப்போட வேலை வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ் வந்து வைக்கணும், பட்டி வந்து வைக்கணும். இப்போ ரெண்டு பட்டி இருக்குது, நீங்கள் ரெண்டு பட்டியும் தைச்ச உடனே இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும், ரெண்டுமே இங்கே ஈவனாக இருக்கா. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தைச்சதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருக்கும், அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. இப்போ அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு பீஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். பட்டி வைக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியை மெயின் கிளாத்தை கீழே வச்சுட்டு மேலே வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து வச்சுக்குவோம், பட்டியை வந்து கீழே வச்சுக்குவோம். இதில் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி கரெக்டாக தையல் போட வராது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. முழுசாக அரை இன்ச் பிடிக்காமல் அரை இன்ச்சுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அரை இன்ச்சில் ட்ராயிங் வந்து விழும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. நான் சும்மா அப்படியே கையில் மார்க் பண்ணி காமிக்கிறேன், அரை இன்ச் எவ்வளோ வரும் அப்படின்றது எனக்கு ஒரு நிதானம் தெரியும், நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மார்க் பண்ண தெரியலைன்னா இன்ச் டேப் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. பட்டியில் எப்பயுமே ஒரு கால் இன்ச் வந்து இப்படி விட்டுருங்க. இது எதுக்காக கால் இன்ச் விட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிஜாவோட ப்ளவுஸில் கூட வந்து நான் பார்த்தேன் லைட்டாக இருந்தது. சரி, நம்ம அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன். கிரிஜா, நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கல்ல? ஆமாங்க, ஆமாங்க. உங்கள் ப்ளவுஸில் வந்து வி பீஸ் ஓகேவாக இருந்தது, ஆனால் பட்டன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு, லைட்டாக ரொம்ப ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆனால் அது பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுது இங்கே பெண்டு இருக்குது அப்படின்றது. அது அந்த பெண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே கால் இன்ச்சை வந்து பட்டியை இழுத்து வைக்கிறோம் வெளியில். சரி சரிங்கக்கா, ரெண்டு ஈவன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈவன் பண்ணுறங்காட்டி பெண்டாக இருந்தால் கேட்குதுங்கக்கா? அதான் இல்லை, அதான் அது ஓகே பரவாயில்ல, சும்மா லைட்டாக தான் மைல்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தைக்கலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். நான் பார்த்தேன் இந்த வெய்பட்டி தான் அழகாக வந்திருக்குதுங்க. ஆ சூப்பர் சூப்பர் டா. வராது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், பட்டியை ஒரு கால் இன்ச்சு நாங்கள் பாருங்கள் தெரியுதா, இதில் கால் இன்ச்சு வச்சுட்டு இதை இங்கே வைக்கும்போது நம்ம கரெக்டாக இந்த ஷேப் எடுத்தோம் பாருங்கள், பட்டியில் இந்த ஷேப் வர இடமும் நம்ம இந்த டாட் வர இடமும் ஒன்றா தான் வந்து வரும் பாருங்களேன். இங்கே கரெக்டாக வச்சேன்னா எனக்கு இதில் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதா, இது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா கட்டிங் நமக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட இழுத்து வந்து வராது. அதனால் உங்களுக்கு இது வைக்கும் போதே கரெக்டாக வரும். ஆனால் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு, கால் இன்ச்சுனா ரொம்ப முழுசாக கால் இன்ச்சு இழுக்காதீங்க, லைட்டாக மட்டும் வெளில தள்ளிட்டு இப்போ மார்க் பண்ண நேரம் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், நீங்க நீங்கள் அந்த பட்டியை லைட்டாக உள்ளே இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்டு இப்படி வரும், லைட்டாக ஒரு வளைவு தெரியும்.
வெளியில இழுத்த மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். மேக்ஸிமம் நானே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வெளியில இழுத்துக்குவேன், அப்படி அங்க வெளியில இழுக்கும் போது நமக்கு இங்க மேட்ச் ஆகும். நீங்க அதை கரெக்டா வச்சீங்கன்னா தைக்கும் போது உள்ள போயிரும். அடுத்தது பட்டி வந்து பாருங்க, நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. பட்டி வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து லென்த்தில் வந்து அதிகமாக எடுத்திருப்போம், 1/2 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கோம். ஆனால் தைச்சோடனே பாருங்கள் நமக்கு இங்கே கரெக்டாக ரெண்டுமே வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வளைவாக தைக்கிறதுக்கு நமக்கு 1/2 இன்ச் வந்து உள்ளே இழுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பட்டியை நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணும்போதும் இந்த 1/2 இன்ச் வெளியில் இழுத்து லைட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அது ஈவன் ஆகிக்கும், இந்த இடம் நமக்கு நேராக வரும். ஓகே, இப்போ அதே மாதிரி நான் அடுத்த பட்டியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இதில் 1/2 இன்ச் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னு, இந்த முனையை மட்டும் கட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி கட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட்டி மேலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் 1/2 இன்ச் வந்து 1/2 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வந்து மார்க் பண்ணிகிட்டே தையல் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இதை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து வரும். நீங்கள் தையல் போடும்போது இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு உங்களுக்கு இது நேராக தெரியுதுங்களா? இதை நீங்கள் தைச்ச உடனே என்ன பண்ணணும், ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ரெண்டு பீஸுமே வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும், மேலே இல்லையா இந்த பீஸில் இல்லையான்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு பக்கம் எச்சாவோ கம்மியாவோ தையல் போட்டிருப்பீங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சாகணும். நான் இப்போ கரெக்டாக இருக்குது, இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சிடலாம். பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியில் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம், டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் பட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் பக்கமாக இருக்க மாதிரியே வச்சுக்கங்க. ஒரு சிலர் கீழ்ப்பக்கம் தள்ளியும் போடுவாங்க, நான் மேல் பக்கம் வச்சுக்குவேன், அது உங்கள் விருப்பம், மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் தள்ளிக்கலாம். தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கிளாத்து மேலே வந்து தையல் போடுறோம். போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை ஒன்றா மடிச்சிருக்கோம்ல, இந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி மடித்து விட்டுருங்க. நீங்கள் மடித்து விடுறது இந்த இடம் வந்து டைட்டாக இருக்கணும், லூஸ் விட்டு மடிச்சிடாதீங்க. இதை மடிச்சுட்டு இந்த பீஸை இப்படி நேராக வச்சுங்க, பீஸ் வந்து இழுக்காதீங்க. ஆமாம், நீங்கள் இதை என்ன பண்ணிடுவீங்க, இதை இழுத்து தையல் போட்டுருவீங்க. இதை இழுத்து வந்து தையல் போடக்கூடாது, இங்கே தையல் பிரிஞ்சிருச்சு, அதனால் ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்கோங்க. ரஃப் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்து வந்து இழுத்து வராது, அதுக்காக நீங்கள் வந்து ரஃப் தையல் வந்து போட்டுக்கணும். ரஃப் தையல் அப்படின்றது சும்மா அப்படியே வச்சு தையல் போடுறதுக்கு பேர் தான் ரஃப் தையல். இப்போ நான் தையல் போட்டேன், இப்போ நீங்கள் இந்த பீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் வந்து இழுத்து வராது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இதை இழுத்து தைச்சுறதுனால ஹூக் பட்டி வந்து லெஃப்ட் சைடு வர பட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹூக் லெஃப்ட் சைடு வச்சாலும் சரி ரைட் சைடு வச்சாலும் சரி, ஆனால் அது வந்து லைட்டாக இழுத்து வந்துடும், இது அதிகமாக வந்து இருக்கும். அதுக்காக ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த பீஸை வந்து ஒரு 1/2 இன்ச் உள் பக்கம் விட்டு மடிச்சிட்டு இங்கே டைட்டாக வந்து மடிச்சுக்குங்க. அதே மாதிரி 1/2 இன்ச் மட்டும்தான் நீங்கள் தையல் போடணும். 1/2 இன்ச் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டை விட இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்கும், அவ்வளோதான்.
உங்களுக்கு அது புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கால் இன்ச்சில் ஸ்கேல் வச்சு நேராக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சு நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. நான் சும்மா அப்படியே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கூட தையல் போட்டுக்குங்க. இதை தையல் போடும்போது நீங்கள் ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி இப்படி தான் வைக்கணுமே தவிர இப்படிலாம் வச்சு இப்படி இப்படினீங்கன்னா கண்டிப்பாக முன்பக்கம் வந்து இழுத்துக்கும். அதனால் பார்த்தா நாங்கள் துணியை தொடுற மாதிரி அதிகமாக தொடுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டச் பண்ண மாட்டோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த சைடு திருப்பிட்டு மேலே வந்து மறுபடியும் டாப் ஸ்டிச் போடணும். இப்போவும் துணியை இழுத்துடக்கூடாது. துணியை இழுக்கிறது அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கையை நீங்கள் துணியில் வச்சு அதை அழுத்துறீங்களோ அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு துணி வந்து விரிவாங்கிக்கும். இப்போ போடக்கூடிய டாப் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இந்த சைடு உள்பக்கம் திருப்பிட்டு இந்த கிளாத்தை தையல் போட்டோம்ல அந்த தையல் வந்து உள்பக்கம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போயும் நீங்கள் இந்த துணியை வந்து இழுக்கக்கூடாது, லைட்டை அப்படி ஃபிங்கர் வச்சு இப்படி மடித்து விட்டுக்குங்க. இப்போ என்ன நான் பார்த்தா ஒரு 10 விரலும் இதில் படுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அங்கே டச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் படும். நீங்கள் பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 10 விரல் இப்படி படுற மாதிரி இருந்தாலும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது நான் கம்மியாக தான் பண்ணுவேன். நீங்கள் இந்த இப்படி நீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த இது விரிவாங்கிரும். இந்த பீஸ் அடிக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக அடிங்க. இதை இப்படி வச்சுட்டு இப்படிலாம் கண்டிப்பாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து 1.5 to 1 inch வரைக்கும் வந்து இழுத்து வந்துடும். அதனால் இப்படி எடுக்கிறீங்களா, இப்போ நான் வைக்கிற மாதிரி இப்படி அவ்வளோதான், இப்படி மடித்து விட்டுட்டு அப்படியே தையல் போட போட மீதியை வந்து நீங்கள் மடிச்சுக்கலாம். நீடியில் உள்பக்கமாக நிறுத்திட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை பெருசாக எதையுமே டச் பண்ணல, இல்லைன்னா நம்ம அதை தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இழுத்து வரும். டச் பண்ணாமல் இருக்கும்போதே இழுத்துறோம். அப்போ நீங்கள் போட்டு இங்கிட்ட அங்கிட்ட இழுத்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து துணி அதிகமாயிரும். இப்போவும் உங்களுக்கு இந்த இடம் நேராக இருக்குங்களா தைச்சு முடித்ததுக்கப்புறமும்? ஓகே மேம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி பட்டி வந்து வைக்கணும். இது வந்து உள்பக்கமாக வந்து வச்சுக்கணும். இதுலேயும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல, இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிசுறு வந்து இருக்குது, இந்த சைடு வந்து நமக்கு வெறும் பிசுறு மட்டும் இருக்குது, இந்த சைடு மடித்து தைச்ச பீஸ் வந்து இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க, உள்பக்கம் 1/2 inch வந்து மடித்து விட்டுட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா 1/4 inch தான். நான் இதில் மார்க் பண்ணியே தையல் போட்டு காமிக்கிறேன், ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொன்றுமே நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் தையல் போட முடியும். கரெக்டாக 1/4 inch வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 inch நான் உள்ளே மடித்து விட்டுட்டேன். நீங்கள் 1/2 inch மடிக்கும்போது இந்த இடம் டைட்டாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு இதை டைட்டாக மடிக்க தெரியல அப்படின்னா இப்படி உள்பக்கமாக மடித்து இது மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் டைட்டாக மடிக்கலைன்னா இந்த இடம் உங்களுக்கு துணி வந்து தூக்கிட்டுருக்கும், அதனால தான் சொல்கிறேன் இதை டைட்டாக மடிங்க அப்படின்றது. நீங்கள் இப்படி டைட்டாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து துணி தூக்கிட்டுருக்காது, இல்லைன்னா துணி இந்த சைடு கிராஸாக உங்களுக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் அசிங்கமாக தெரியும். இப்போ கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் மேலே தான் போடணும். இப்போ கிளாத்தை வந்து நல்ல பக்கம் வந்து திருப்பிட்டோம். இப்போ இதில் தையல் எங்கே இருக்குது அப்படின்றத நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த தையலை தாண்டி நமக்கு இந்த நம்ம மடிக்கிற துணி வந்து வெளியில் வரக்கூடாது. இப்போ நீங்கள் மடித்து வைக்கக்கூடிய இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தையலோட மட்டும்தான் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு கூட நீங்கள் தையலை தாண்டி துணியை வந்து வெளியில் இப்படி இழுத்தெல்லாம் வச்சு இந்த சைடு உள்பக்கம் வந்து வரக்கூடாது. அதனால தான் நான் இதை வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் மார்க்கிங் இருக்கா, அந்த மார்க்கிங் நேர் நீங்கள் மடித்து கரெக்டாக இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் உள்ளே இழுத்து வச்சிடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எதுவுமே கிளாத் வந்து இழுக்கக்கூடாது.
கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தையலுடைய பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா இது ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சின்ன தையல், நீங்கள் பாயிண்ட்டு 1.5 வந்து எடுத்துக்குங்க. குட்டி தையல் போடும்போது ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் நீங்கள் வி போடணும், நான் அப்படியே வி போட்டுருவேன். இப்போ உங்களுக்காக வந்து வி போட்டு காமிக்கணும் அப்படின்றனால கிளாத்தை வழியில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு வி போட்டுக்குங்க. பட்டி ஜாயிண்ட் ஆகுதுல, பட்டியும் நமக்கு ஃப்ரண்ட்டு பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு வி போட்டுக்குங்க. பட்டன் சைடு, அதாவது ரெண்டாவது டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த நேர் வந்து ஒரு வி போட்டுக்குங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நெக்குக்கிட்ட, இந்த நெக்குக்கிட்ட போடுற வி மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுக்குங்க. அடுத்தது எங்கே போடணும்னா, இந்த ரெண்டு பட்டிக்கும் இடையில வந்து ஒன்று போடணும். இந்த மாதிரி தான் வி போடுற முறை. இப்படி போடும்போது நமக்கு கப்பு வந்து பட்டன் மாட்டும்போது அங்கங்கே அந்த பாயிண்ட் நேர் கரெக்டாக மாட்டும்போது கப்பு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் போட்டு பட்டன் போட்டும்போது இதை ஈவன் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் நேர் வி வந்து வராது, இந்த டாட் நேரும் வி வராது. இதை விட்டு இந்த சைடு கொஞ்சம் தள்ளி போகும், இதுவுமே இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வரும். அது ப்ளவுஸில் பார்க்குறதுக்கு, பார்வைக்கு அந்த வி அடித்தது அழகாக இருக்குமே தவிர, நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு கப்போட அமைப்பு வந்து அவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் வந்து கீழே நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ரெண்டாவது பட்டிக்கிட்ட நம்ம கப்பு, அந்த கப்பு வருது பாருங்கள், இந்த கப்பு வர்ற இடத்துல வந்து நம்ம இங்கே டைட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் டாட், அந்த சென்டர் டாட்டை இழுத்து பூட்டும்போது தான் நமக்கு கப்போட அந்த எண்டு பாயிண்ட் கிட்ட நமக்கு லூஸ் கிடைக்காது, பார்க்க அழகாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு டாட்டுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது, அதனால் அந்த பாயிண்ட் நேர் நீங்கள் கண்டிப்பாக வந்து வி போட்டாகணும். அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போட்டோம்னா பார்வைக்கு தான் அழகாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் போட்டுக்குவேன், பார்வைக்காக வந்து போட மாட்டேன். ஆனால் தையலை மட்டும் வந்து சின்னது வந்து வச்சுக்குவேன். ஓகே, இப்போ இது வந்து அது வி எல்லாமே உங்களுக்கு போட தெரியும், பேக் ஸ்டிச் போட்டு போட்டுக்குங்க. ஒவ்வொருத்தர் மேலேருந்து கீழே போடுவாங்க, ஒரு சிலர் கீழேருந்து மேலே போடுவாங்க, அது நம்மளுடைய விருப்பம். ரொம்ப சிறிய தையல் வச்சு நீங்கள் இந்த வி போட்டு பாருங்கள், பார்வைக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இல்ல வேற யாருக்கும் டவுட் இருக்கா மேம்? இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் இல்ல மேம், கிளியரா இருக்கு மேம். ஓகே மேம். இல்ல மேம். ஓகே ஓகே மேம். நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் இப்போ நேரடியாக கிளாஸ் லைவாக ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிறோம் மேம், அதில் கேட்க முடியாது. இல்லை கேட்க முடியாது. இன்னொன்று வந்து நீங்கள் அதில் இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருப்பீங்களா? நான் சொல்லியிருப்பேன் அதில் சேம் இதே விஷயங்களை சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றதான் தெரியலை. இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்வைக்கு ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு பீஸும் வந்து தைச்சிட்டோம். ஆனால் இப்போ செக் பண்ணி பார்க்கணும், எடுத்த ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்கா? தெரியுதா மேம்? தெரியுது. ஓகே ஓகே மேம். அது நீங்கள் வந்துடும் மேம், வந்துடும். கொஞ்சம் நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பட்டி கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கா? இந்த டாட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா? மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். அதாவது நீங்கள் அப்படி இல்லைன்னா இப்படி கையில் எடுத்து இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வச்சாலும் சரி, இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி கரெக்டாக ஈவனாக இருக்கும், இருக்கணும். அந்த மாதிரி நம்ம தைக்கணும். நீங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் தைச்சிட்றேன். புதுசாக நீங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் தைக்கும் போது அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வந்துட்டுருக்க மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து வரும்ல, இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே தைங்க, கண்டிப்பாக மாறாது, செம்மையாக வந்து தைப்பீங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம பேக்லாம் வந்து அடித்து வச்சிட்டோம், அது லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க.
இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு மார்க் பண்ண தெரியாது, நேராக அப்படியே தையல் போட தெரியல அப்படின்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு, பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு கூட இப்படி லைன் போட்டுக்குங்க. இதை இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறதெல்லாம் பேசிக்காக இருக்கிறவங்களுக்காக காமிக்கிறேன். அப்புறம் தையல் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இதில் தப்பே கிடையாது. ஒரு ஒரு நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான். இப்போ நான் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பீஸ் முன்னாடி இழுத்து வந்துருச்சு. முன்பக்கம் இழுத்து வந்துருச்சு, சிறிய தையல் வச்சுருந்தேன்ல அது தைக்கும்போது லைட்டாக கிராஸ் வந்துருச்சு. அந்த ரொம்ப சிறிய தையல் நீங்கள் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க, மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்தது இந்த சைடு பாருங்கள், ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்குது, இதுலேயும் அதே சேம் 1/2 இன்ச். அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம், சாரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடு வந்து தள்ளிடுங்க, தள்ளிட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம், இந்த கிராஸை கட் பண்ணிவிட்டு இதை 1/4 இன்ச் இப்படி மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம இதில் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இதில் நான் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன், இதுலேயுமே நீங்கள் நெக் பீஸை வந்து இழுத்து தையல் போட்டுருவீங்க, அதனால் இதுலேயுமே வந்து ஒரு ரஃப் தையல். இப்போ இந்த பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்குங்க. ரஃப் தையலவே நீங்கள் இழுத்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்புறம் உங்களுக்கு வந்து பீஸ் வந்து அதிகமாக இழுத்து வந்துடும், அதனால் இதை அப்படியே தையல் போட்டுக்குங்க. இழுக்காமல் இது கிராஸ் பீஸில் இருக்குது, எங்கேயாவது லைட்டாக நீங்கள் ஃபிங்கர் வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள் ப்ளவுஸில். சாதா ப்ளவுஸ்க்கும் போட்டுக்கலாம் மேம். ஷோல்டர் பீஸ் வரும்போது அதை பேக் சைடு தள்ளிடுங்க. இந்த நெக்குக்கிட்ட வரும்போது தான் நீங்கள் கவனமாக வந்து போடணும். இப்போ பாருங்களேன், நான் சும்மா லைட்டாக ஃப்ரீயாக கிளாத்தை விட்றேன், அது வாட்டுக்கு ஃப்ரீயாக தான் போகுது. ஆனால் என் கை பார்த்தா இதில் 5 விரலும் படுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக தான் டச் ஆகும். இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீஸ் வந்து கொடுத்துக்குங்க. இது கொடுக்குறதுமே ஈவனாக கரெக்டாக இந்த 1 மிதி இருக்குது பாருங்கள், இந்த மிதி அளவுக்கு நீங்கள் அப்படியே நேர் பண்ணி கொடுத்துக்குங்க. இது கொடுக்கும்போதும் கிளாத்தை இழுக்கக்கூடாது, லைட்டாக டச் பண்ணி தான் கொண்டு வரணும். இந்த கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்துட்டாலும் பரவாயில்ல, கீழே இருக்க பீஸை இழுக்கக்கூடாது. இந்த லாஸ்ட் எண்டு வந்த உடனே 1/2 இன்ச் மட்டும் கிளாத்தை விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சுட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் இந்த தையல் போட்டுட்டு சிசர் எடுத்து லைட்டாக இந்த வளைவில் மட்டும் 1 கிராஸாக 1 கட் வந்து கொடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் கொடுக்க தேவையில்லை, வளைவில் மட்டும் கொடுத்துக்குங்க. நீங்கள் கட் பண்ணுறது மெயின் கிளாத்தில் படக்கூடாது. இப்போ என்ன பண்ணுங்கள், உள் பக்கம் இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸ் அளவுக்கு எப்படி மடிக்கணும்னா இப்படி மடிச்சுக்கணும். கரெக்டாக இந்த பீஸ் அளவுக்கு இப்படி உள் பக்கமாக வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஈவனாக வந்து எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே தான் தையல் போடுறோம். இப்போவும் நீங்கள் கிளாத்தை வந்து இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கழுத்து வந்து அதிகமாயிரும், கிட்டத்தட்ட 1/2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு அதிகமாயிரும்.
அதனால் பொறுமையாக இதை வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸும் வரும், உங்களுக்கு முன்கழுத்து அதிகமாக கீழே இறங்கி அங்கேயும் உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் வந்து கட் பண்ணிக்கிங்க. இதை கட் பண்ணும்போது நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஹெம்மிங் பண்ண போகிறேன், அதனால் வந்து லாங் ஸ்டிச் வந்து வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் டபுள் ஸ்டிச் வந்து போடுறீங்க அப்படின்னா குட்டி தையல் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் அடிச்சுட்டு இழுக்காமல் மறுபடியும் வந்து மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் தையல் வந்து மாற்றிக்கிறேன். அடுத்தது இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஷோல்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். யார் தைச்சாலும் நானே தைச்சாலும் ஷோல்டர் வந்து செக் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர், எனக்கு வந்து ஷோல்டர் வந்து ரெண்டே ஹால் ரெடி அளவு வந்து வேணும். இப்போ ரெண்டே ஹாலுக்கு இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சுட்டு எனக்கு ரெண்டே ஹால் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டே ஹால் எனக்கு இங்கே இருக்குது, அதுக்கு அங்கிட்டு இங்கே அரை இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் மட்டும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை என்ன பண்ணிடலாம், க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கலாம். நெகத்தில் இந்த இதை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஷோல்டரை மட்டும். சேம் அதே மாதிரி டேப் வெஸ்ட்டு. மேம் முத்து மேம் நீங்கள் மியூட்டில் போடுங்க. ரெண்டே கால் வந்து வச்சுருக்கேன், அதுக்கு அங்கிட்டு அரை இன்ச் வந்து வேணும். ஆனால் அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால் என்ன பண்ணுறேன், லைட்டாக இதை மட்டும் நேர் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதே ஒரு சைடு எனக்கு அதிகமாக வந்துருச்சு, இழுத்து வந்துருச்சு சிறிய தையல் இருந்தனால. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணது ரொம்ப லைட்டாக தான், ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் இந்த சைடு இங்கே கட் பண்ணியிருக்கேன்ல, இந்த துணி தான் வந்து இதில் வந்து நான் கட் பண்ணது. மற்றதெல்லாம் நமக்கு கரெக்டான அளவாக தான் வந்து சேமாக வருது. ஆனால் இந்த ரெண்டே ஹால் ரெடி அளவை நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். மேம் மார்க்கிங் தெரியுதா வீடியோவுக்கு? ஓகே ஓகே. அடுத்தது இப்போ ரெண்டு ஸ்லீவ் வந்து இருக்குது, எந்த ஸ்லீவ் எதுக்கு அப்படின்றது புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தைச்சிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஸ்லீவ் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நீங்கள் இப்போ இது வந்து நமக்கு நல்ல பக்கம். இப்போ இந்த ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் இருக்க மாதிரி இப்படி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது பேக் சைடு அப்படின்னா இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடாக இருக்குது. இதை எப்படி ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு சிசர் கட் இருக்குது, நான் வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இதில் உங்களுக்கு சிசர் கட் இருக்குது. அப்போ இது நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து வர்றது, அடுத்த பீஸ்க்கு வந்து வர்றது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. இப்போ இந்த சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா துணி அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா துணி கம்மியாகவும் இருக்குது. இது இப்படி ஓப்பன் பண்ணும்போது இப்போ இதுவும் பேக்கு இதுவும் பேக், அப்போ இந்த ஸ்லீவ் வந்து இந்த இதுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஷோல்டர் நேர் கரெக்டாக இந்த நேர் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கரை நீங்கள் டைட் பண்ணிக்கிங்க, இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணவே வந்து ஆரம்பிக்கணும். அதையும் இன்ச் பை இன்ச்சாக மட்டும்தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணும்போதும் டைட்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இழுத்து வந்து வராது. கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இதை நீங்கள் தையல் போடும்போது அந்த கிளாத்
மேலே வைக்கக்கூடிய ஸ்லீவ் கிளாத்தை தான் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். இந்த ஆம்ஹோல் டாட்டை வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பிசிறு போகிற மாதிரி வந்து தள்ளிக்கிங்க. இதுலேயும் அதே மாதிரி இந்த சென்டரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ஹோல் அந்த வளைவு வந்து மாறாது. இதை நேராக வச்சுட்டு அப்படியே அந்த சிசர் கட் வந்து மாறாது, கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் ஸ்லீவோடைய டைரெக்ஷன் இப்படியும் ப்ளவுஸோடைய டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகுது. ஆனால் இப்போ இதில் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா அடியில் இருக்க கிளாத்தை இந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எப்படி வந்து கை வச்சு இதை தள்ளுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வரதை விட லைட்டாக அந்த மேலே வந்து அந்த சென்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி நேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அரை இன்ச்சு விட்டுட்டு நான் எட்டரை வச்சுருக்கணும், ஆனால் எட்டரையே தான் எடுத்திருந்தேன். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், எட்டரை கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி 6.5 நான் வந்து 6.75 வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது வாஷ் பண்ணோம்னா நமக்கு என்னாகும், லைட்டாக சிங்க் ஆகும். அதனால் வந்து நான் 6.75 வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் 7 வந்து வச்சுக்கலாம். அது எந்த மெட்டீரியலுக்கு நான் வைப்பேன்னா கொஞ்சம் காட்டன் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இதுக்கு நம்ம 7 வந்து வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த துணி வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப சுருங்கிடும். அப்படி சுருங்கும் போது நமக்கு என்னாகும், மறுபடியும் நம்ம போட்ட அந்த 3 தையலை ஃபஸ்ட்டு தையலை பிரிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே நீங்கள் வந்து பேக் சைடு வந்து மடிச்சுக்குங்க. இப்போ பேக் சைடு மடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஸ்லீவில் கரெக்டாக இருக்கா, அதேமாதிரி ஆம் ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து வராது. இதை இப்படி எடுத்து இப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடுமே வந்து அப் அண்ட் டவுன் வந்து வரக்கூடாது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுமே கரெக்ட் பண்ணி தைச்சிருக்கோம். இங்கே ஸ்லீவில் பார்த்தோம், ஆம் ஹோல் தைக்கிறது, இங்கே கீழே மடித்து தைச்சது, பட்டி தைச்சது, பட்டி ஜாயிண்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கறனால சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வராது. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு உங்களுடைய அந்த ஃபுல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க. இப்போ 12 வருது, எனக்கு 12 வருது அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து 6 வந்து வச்சுக்கிறேன். உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து டிவைட் பை 2 போட்டு வர்ற எண்ணெய் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பேக் சைடு இந்த ஆம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் நீங்கள் அளவு மார்க் பண்ணணும், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. பேக் சைடு வந்து இந்த அளவு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக ஆம் ஹோல்லேருந்து இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல்லாம் மேல் பக்கமாக தான் வந்து இருக்கணும். அந்த பிசிறு வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து இதை வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து 8.5 வந்து வேணும், 8 இன்ச் போதும், ஆனால் 4 இன்ச் லூஸ் தான் நான் வைக்கிறேன். 8.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க கரெக்டாக உங்களுக்கு சைடு தையல் வரல அப்படின்னா இதை வந்து இப்படி நேர் பண்ணிக்கிங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதையும் நேர் பண்ணிக்கிங்க. இதை நேர் பண்ணிவிட்டு நேர் தையல் வந்து போட்டுக்குங்க. சைடு தையல் ரொம்ப முக்கியம், அதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்போட அமைப்புமே வந்து மாறும். இந்த
இங்கே நீங்கள் தைக்க வரும்போதுமே இங்கிட்டு வரக்கூடிய இந்த ஆம்ஹோலை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு குத்து நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணலாம், இந்த சைடில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நேராக கொண்டு வாங்க, ஃபுல்லாக கொண்டு வந்துடாதீங்க, பாதிக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த சைடில் இது கரெக்டாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா, கீழே இருக்குல்ல, கீழே இந்த ரெண்டு டாட்டையும் கரெக்டாக நேர் பண்ணிக்கிங்க. நேர் பண்ணிட்டு இதை கரெக்டாக அப்படி சென்டர் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இழுத்து பார்க்கலாம். இப்போ கீழே எனக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக நான் வந்து இழுத்துட்டேன். இதை வச்சு அப்படியே தையல் போட்டுக்கணும். அடுத்தது இந்த சைடு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா, கீழே இது ரெண்டையும் கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த நேர் அப்படி இழுத்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த தையல் வந்து எங்கேயுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் நேராக வரும். இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடு எனக்குமே ஒரு பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வந்து மாறியிருக்கு தையல். இதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மூணு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பேக் சைடு தான் வந்து நீங்கள் மடிக்கணும். ஒரு சைடு ஸ்லீவில் இருந்து தையல் போடுவோம், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து வந்து, அதாவது பேக் சைட்லேருந்து வந்து தையல் போடுவோம். போனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் இருந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்தோம். இது வந்து ரைட் சைடு, ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருப்பில் இருந்து நமக்கு கீழே வரும். இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம் ஹோலை நீங்கள் நேர் பண்ணிக்கிங்க. இந்த ஆம் ஹோலை நீங்கள் கரெக்டாக வந்து நேர் பண்ணிக்கணும். இதை நேர் பண்ணிட்டு தான் உங்களால் அளவே எடுக்க முடியும். இதுக்கு மட்டும் நீங்கள் இப்படி கொஞ்சம் தலைகளாக அளவெடுக்கிற மாதிரி தான் வரும், கீழேருந்து மேலே அளவெடுக்கிற மாதிரி வரும். இது நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு சிசர் கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் தான் கரெக்டாக இருக்குது, ஓவர்லாக் போட்டனால தெரியாது சிசர் கட்டு. சேம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி, இப்போ நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காமிச்சேன்ல, அதே மாதிரி தையல் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. நான் அப்படியே போடுறேன், நீங்கள் போட்டுக்குங்க. இந்த சைடு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆம் ஹோல் வந்து கரெக்ட் பண்ணணும். ரெண்டு ஆம் ஹோலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு, எனக்கு இந்த சைடு ரொம்ப ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது, அந்த சைடு மட்டும் ஒரு பாயிண்ட் வந்து மாறியிருக்கு. கீழே நீங்கள் இதை கரெக்டாக செக் பண்ணி நான் இப்போ பார்க்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்படி எடுத்து கையில் வச்சுட்டு அந்த நேரம் அப்படியே தையல் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் ரவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ நமக்கு இதனுடைய அளவு வந்து எல்லாமே வந்து தைச்சு முடிச்சிட்டோம்.